ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோதிமணி சேனல். நான் உங்களோட ஜோதி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு வயசு குழந்தைல இருந்து இது கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இருந்து இது வந்து ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். மாசத்துல வந்து ரெண்டு முறை வந்து குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் இது எடுத்துக்கிறது மூலமா வயிற்றுல இருக்க பூச்சி எல்லாமே சுத்தமா கிளியர் ஆயிடும். இப்போ இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொழுந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பங்கொழுந்து எடுத்து வச்சுருக்கேன். நார்மல் வேப்பிலையாக இருந்தாலும் ஓகே, வேப்பங்கொழுந்துன்னும் போதும் கொஞ்சம் இன்னமும் நல்லாயிருக்கும், அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். சீரகம் வந்து ஒரு 10 சீரகம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு மிளகு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் 3.5 வயசு குழந்தைக்கு செய்கிறேன், அதனால் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கும்போது இதில் இன்னும் கூடவே வந்து ஒரு 4-5 மிளகு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸாக சுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அம்மியில் வந்து அரைச்சி அதையும் வந்து குழந்தைங்களுக்கு அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட அம்மி இல்லைன்றதுனால இதை நான் மிக்சியில் போட்டிருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 கிளாஸுக்கு கம்மியாக அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன். இதில் எந்த அளவுக்கு எடுக்கணுன்றதை நான் வீடியோட முடிவில் சொல்கிறேன். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம தேனோ இல்லை எந்த மாதிரி நாட்டுச்சக்கரை சக்கரை எதுவுமே வந்து சேர்க்கலை. இது அப்படியே தான் குழந்தைக்கு கொடுப்பாட்ட போகிறோம். 1-2 வயசு குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா வந்து 7 ml கொடுங்க. மாதத்தில் ஒரு முறை கொடுத்தாலே போதும். 1-2 வயசு குழந்தைங்களுக்கு 2-லேருந்து அதுக்கப்புறமா 4 வயசு குழந்தை வரைக்கும் இருக்காங்கன்னா ஒரு 10 ml வரைக்கும் கொடுக்கலாம். மாதத்தில் 2 முறை கொடுக்கலாம். 4 வயசுலேருந்து அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 1/4 கிளாஸ் வந்து கொடுக்கலாம். பெரியவங்களாக இருந்தால் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம், மாதத்துக்கு 1 முறை எடுத்துக்கலாம். இது வந்து காலையில் வெறும் வயத்தில் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்கள் குடிக்கிறதுனால ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது நீங்கள் கொடுக்கும் போது குழந்தைங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் கொடுத்துட்டு ஒரு 1 hour கழித்து எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மருந்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அந்த வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே செத்து மோஷன் வழியாக வெளியே வந்துடும். ஒருவேளை மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா கொஞ்சமாக தேன் மட்டும் லைட்டாக நாக்கில் தடவி விடுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம மருந்து கொடுக்கறது மூலயமா குழந்தைங்க வயிற்றில் பூச்சி தொல்லையினால் வயிற்று வலி வர்றது, அப்புறம் அவங்க சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஒழுங்காக அவங்களுக்கு முழு சத்தும் போய் சேராமல் இந்த பூச்சிங்க இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டு மருந்துங்களை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுங்க. நான் இதை வந்து கிறிஷோட 2 வயசுலேருந்து கொடுத்துட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து வயிற்றில் பூச்சி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமே குழந்தைக்கு வந்ததே கிடையாது. நல்ல ரிசல்ட் கொடுக்குது. கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.